உனக்கும் ஒத்தாசைக்கு ஆள் இல்லை. அதான் நீ மட்டும் கொஞ்சம் சம்மதிச்சனா நானே ரெண்டாம் தர்மம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். அதான் நானே ரெண்டாம் தர்மம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். போறேன். உனக்கு பிடிக்காதுதான் இருந்தாலும் நான் எப்படி உன்ட்ட கேட்கறதுன்னு தெரில. அவங்க வந்தாங்கன்னா நீ ஒரு பக்கம் பாத்திரம் தொடங்கினா அவங்க ஒரு பக்கம் வீடு கிளீன் பண்ணுவாங்க, நீ ஒரு பையனை குளிப்பாட்டினா அவங்க ஒரு பையனை குளிப்பாட்டுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரே கல்ல 10 மங்கை அடிக்கலாம். அவங்க பாரு எல்லாமே பாப்பாங்க. என்னையும் குளிப்பாட்டி என்னையும் பாத்துப்பாங்க, துணி தச்சு போடுவாங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. என்ன இவ்வளவு பாத்திரம் இருக்கு, கல்யாண வீட்டுல கழுவுற மாதிரி கழுவுற பாத்திரத்தை ரொம்ப கஷ்டம் இல்ல உண்மையிலேயே? இல்ல உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம், உண்மையிலேயே கஷ்டம் தான் உனக்கு. இல்ல அதான் சொல்றேன், உண்மையிலே நீ தான் செய்யற. இப்ப எதுக்கு நம்ம சண்டை எல்லாம் போட வரலாமா, பேச வந்துருக்கேன். நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம போறோம் ஆபீஸ்க்கு போறோம், அங்க ஏசியில உட்காடுறோம், ஏதோ 2 மெயில் அனுப்பிச்சோமா, 2 மெயில ரிசீவ் பண்ணோமா, அதுக்கு பதில் சொன்னோமா, வந்தோமான் இருக்கும். ஆனா உங்க பிரச்சனை பெரும் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை. என்னடா சொல்ல வர்ற, உனக்கு ஒத்தாசையா உனக்கு கூட மாட ஹெல்ப் பண்றதுக்கு எதுவுமே ஆள் இல்லாம நீயே அவ்வளவுதான் கஷ்டப்படுவேன். 2,50,000 எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இப்ப நம்ம கடனும் அடைச்சிடலாம், ஒத்தாசையா கூட ஒரு ஆளும் வரலாம், ஒரு தீர்வு இருக்கு. அதுக்கு நீ ஒத்துப்பியன்ற ஒரு டவுட் இருக்கு. இல்ல ஆபீஸ்ல ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுக்கு 35 வயசு ஆயிடுச்சு, இன்னும் மேரேஜ் ஆகல. நல்ல வசதி, அவங்க வந்து கேஸ்ட்லாம் பார்க்கல. நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்ல சொன்னாங்க. சரி, நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இருக்கிற கடன் பிரச்சனையே இருக்கு, உனக்கும் ஒத்தாசைக்கு ஆள் இல்லை. அதான் நீ மட்டும் கொஞ்சம் சம்மதிச்சனா நானே 2 தர்மம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். என்ன கேட்ட, இது உனக்கு பிடிக்காதுதான் இருந்தாலும் நான் எப்படி உன்ட்ட கேக்குறதுன்னு தெரில. நமக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த எனக்கு சப்போர்ட் பண்ண பாத்தியா, இவ்வளவு அக்கறையா கரிசனமா பேசின பாத்தியா, அப்பயே தெரியும் நீ ஏதோ ஒன்னு வில்லங்கம் பண்ண போறேன்ட்டு. இல்ல ராதா, இப்ப நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? அவங்க வந்தாங்கன்னா நீ ஒரு பக்கம் பாத்திரம் தொடங்கினா அவங்க ஒரு பக்கம் வீடு கிளீன் பண்ணுவாங்க, நீ ஒரு பையனை குளிப்பாட்டினா அவங்க ஒரு பையனை குளிப்பாட்டுவாங்க. நம்ம கடன் பிரச்சனையும் தீந்துடும், நமக்கு இருக்கிற பிரச்சனை முடிச்சிடலாம். அவங்க நல்ல வசதி, காரம் வாங்கிடலாம். நான் என்ன சொல்றேன்னா ஒரே கல்ல 10 மங்கை அடிக்கலாம். ஒரே கல்ல 10 மங்கை ஒரேடியா இருக்கு. நீ நிம்மதியா இருக்கலாம்.
அஞ்சு நிமிஷம் யோசிச்சு பாரு, உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும், நம்ம கடன் பிரச்சனையும் அடைச்சிடலாம். இது இந்த ஐடியா தெரியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அங்க தற்கொலை பண்ணிக்கிற கடன் பிரச்சனை இல்ல. என்ன சொல்றேன், என்னைய அடமான வச்சிரு, நான் போய்க்கிறேன் இந்த குடும்பத்துக்காக, நான் கஷ்டப்படுறேன். அஞ்சு நிமிஷம், ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாரு, நான் சொல்றதுல உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் தீரும் பாரு. உனக்கும் பாரு, வேலைக்காரிய வச்சா கூட வந்து மாசம் 5000 ரூபாய் சம்பளம் கேட்பாங்க அவங்க, பாரு எல்லாமே பாப்பாங்க. என்ன பாப்பாங்க? என்னையும் குளிப்பாட்டி என்னையும் பாத்துப்பாங்க, துணி தொச்சு போடுவாங்க. எனக்காக ஒரு நிமிஷம் யோசிச்சது கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இந்த வீடு நல்லா இருக்கணும், இந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணதுக்காக இந்த முடிவுக்கு நான் வந்தேன். நீ நல்லா இருக்கணும், எனக்கு தேவை எல்லாத்தையும் பண்றேன். இந்த ரெண்டாவது போய் காலம் பண்ண ஆசை எனக்கு இல்லடி. எனக்காக பண்றேன்னா என் கூட வேலை பாரு, என் கூட பக்கத்துணையா இரு, நம்ம ரெண்டு பேரும் பிளான் போடுவோம். ஆட்டையை போடலாம் நீ சொல்லு. இப்பவே போய் நம்ம 3 லட்சம் கடன் கிளி ஆட்டையாவது குடுப்பானா? யாரும் நீ நம்பி தரமாட்டானுங்க. கொரோனாக்கு அப்புறம் ஒருத்த கடன் தர மாட்டேங்கிறான். 5 பைசா வட்டி கேட்டா கூட குடுக்கறதுக்கு ஆள் கிடையாது வெளியில. இது நல்ல ஐடியா. இன்ன நான் சொல்றேன், எல்லா வீட்லயும் செயல்முறைப்படுத்துங்கன்ற உடனே நீங்க வந்து நீ சொல்லுவ, ஏன் அப்ப நான் ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ட்டு? அது இந்த சமூகம் ஏத்துக்காது. ராதா, இந்த சமூகம் ஏத்துக்காது. கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா. முதலமைச்சர் 3 பொண்டாடி வச்சுக்கலாம், முதலமைச்சர் பொன்னாடி வச்சுக்க முடியாது. சமூகம் ஒத்துக்காது ராதா. இதே சமூகம் தானே சொல்லுது, நீங்க வச்சுக்கலாம் நாங்க வச்சுக்கலாம் எப்படி? இல்ல அது கிடையாது. ஆம்பளுக்கு சட்டம் இருக்கு. எங்க இருக்கு சட்டம்? அவன் எத்தனை வேணா பண்ணலாம், அவன் எத்தனை வேணா பண்ணலாம். நடக்கணும் அதுக்கு. நீ வாழ்க்கை பொங்கல பிரச்சனை ராதா, ஆனா பால் பொங்கல காபி குடுக்க முடியாது. இல்ல கீழே போட எல்லாம் பண்ணு ராதா. ரவி வர வர, நீ பண்ற இதே சரியில்லை ரவி. எனக்கு என்ன பேசிட்டு இருக்க நீ? குடும்பத்துல வீட்ல இருந்துகிட்டே ராஜா கெஞ்சி கேக்குற ராதா. ஒத்துக்க, நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டேன், அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எது? ஆமா, யாருக்கு நீ பர்மிஷன் வாங்குன? ராதா உங்களுக்கு சொந்தமா இடம் இருக்கு, வீடு எல்லாம் இருக்கு ராதா. சொந்தமா இடம் இருக்கு, வீடு இருக்கு. ஆமா, நான் வந்து நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு விளக்கு பிடிக்கணும்ன்றியா? ராதா நீ விளக்குலாம் வேணா ராதா, நாங்க நைட் லாம்ப் போட்டுக்குற ராதா, நாங்க நைட் லாம்ப் போட்டுக்குற ராதா. போடு நாக்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் வர்றது வந்து கொஞ்சம் தப்பாயிடும், நம்ம ரெண்டாவது தான் வந்து எழுதுறோம் பாரு, அதான் கரெக்டா இருக்கும்.
ஆமா எக்ஸாம்ல கூட பாரு நம்ம முதல்ல எழுதுற क्वेश्चन தப்பாயிடும் அப்புறம் அதை ஒயிட்னர் போட்டு அடிச்சிட்டு இரண்டாவதா எழுதுவோம் பாரு அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் நான் பேசிட்டு வேடிக்கை பார்க்கறேன் பாத்தியா என்ன சொல்லணும் இப்போ உன்னை நான் ஒயிட்னர் போட்டு அடிச்சிடுறேன்ன்ற சொல்லு கரண தேதி எப்ப வச்சுக்கலாம்